இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபார்முலா ஷார்ட் மைக்ரோ லேர்னிங் தான் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம கூட டெக்னிக்கல் சாம்பியன் ரம்யா நம்ம கூட இருக்காங்க. திஸ் ப்ரொஃபசர் ஆசுரன் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். ஸோ இதில் என்னன்னா எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். கான்ஸ்டன்ட்னாலே இன்ஜினியரிங்ல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்னா சென்டா மெட்டீரியல் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இதில் என்ன அப்படி எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்னா நமக்கு தெரிஞ்சது EGKμ சொல்லிட்டு நாலு எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் தெரியும். இங்கே என்ன விஷயம் தெரிஞ்சிங்கன்னா ஒரு மூணு டிஃப்ரெண்ட் கேஸ் இருக்கு. மூணு டிஃப்ரெண்ட் கேஸுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் எத்தனை தான் டிஃபைன் பண்ணலாம், நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் இருக்கும் டேப்லெட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி டேபிளுக்கு பேர் கம்பேரிட்டிவ் லேர்னிங் பேர். இது வந்து கொஸ்டின் ப்ரோன் ஜோனு. கொஸ்டின் ப்ரோன் ஜோன்னா கம்பேரிட்டிவ் லேர்னிங் எங்கெல்லாம் கம்பேரிட்டிவ் லேர்னிங்லாம் இருக்கோ அது கொஸ்டின் ப்ரோன் ஜோன் தெரிஞ்சிக்கலாம். இப்போ ஹோமோஜினியஸ் அண்ட் ஐசோட்ரோபிக் மெட்டீரியலுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் எவ்வளோ தேவைப்படும்? ஃபோர். டோட்டல் நம்பர் ஆஃப் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் ஹோமோஜினியஸ் அண்ட் ஐசோட்ரோபிக்னு அசியூம் பண்ணாங்களே. செந்தாமெட்டீரியல் வந்து நம்ம ஃபஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எல்லாருமே அசம்ஷன் பண்ண ஃபஸ்ட் அசம்ஷன் வந்து அதுதான் மை மெட்டீரியல் இஸ் ஹோமோஜினியஸ் அண்ட் ஐசோட்ரோபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து டோட்டல் நம்பர் எலாஸ்டிக் நாலு தேவைப்படுது. இண்டிபெண்டன்ட் எலாஸ்டிக் கான்செப்ட் தேவைப்படும் டூ. டூ இண்டிபெண்டன்ட் எலாஸ்டிக் கான்செப்ட் டூ தான் தேவைப்படும். ஏன் டூ தேவைப்படும்னா அந்த ரெண்டுல இருந்து மிச்சம் ரெண்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதாவது அதே போல ஆர்த்தோட்ரோபிக் மெட்டீரியலுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் எலாஸ்டிக் கான்செப்ட் எவ்வளவு தேவைப்படும், நம்பர் ஆஃப் இண்டிபெண்ட் எலாஸ்டிக் கான்செப்ட் எவ்வளவு தேவைப்படும். ஸோ நம்பர் ஆஃப் எலாஸ்டிக் கான்செப்ட் வந்து 12, இண்டிபெண்டன்ட் எலாஸ்டிக் கான்செப்ட் 9. ஸோ இண்டிபெண்டன்ட் எலாஸ்டிக் கான்செப்ட் வந்து எப்பவுமே இதை விட இது கம்மியாக இருக்கு. இங்கே நாலுனா இங்கே ரெண்டு இருக்கு, இங்கே பன்னெண்டுனா இங்கே ஒம்பது இருக்கு. இப்போ ஏபிசிடியில் பார்த்தீங்கன்னா ABCDEFGHIJKLMNOPQRST UWXYZ அப்படின்றதுல இந்த ஓ வச்சு ஒரு நம்பரை போடும் அப்படி ஓ மட்டும் வச்சு ஒரு நம்பரை போடணும் அப்படின்னா ஒம்பது தான் போட முடியும். ஓ வச்சு ஒம்பது மட்டும் தான் போட முடியும், வேறு நம்பரை அது ஓ வச்சு போட முடியாது நம்ம. அதனால் ஓ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஓக்கு கீழே ஒரு கோடு போட்டால் ஒம்பதாக மாறிடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதான் நம்ம பேர்லேயே பிட்டு வைக்கிறோம். இப்போ நம்ம ஆர்த்தோட்ரோபிக்னா ஓ. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டாட் டாட் போட்டால் ஒம்பதாக மாறிடும். ஓ வந்து எப்படி ஒம்பதாக மாறிச்சுன்ற கதையை தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் எலாஸ்டிக் 9 அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம். ஆனிசோட்ரோபிக் மெட்டீரியலுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் எவ்வளோ, நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் எவ்வளோ? ஸோ நம்பர் ஆஃப் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் வந்து இன்ஃபினிட்டின்னு சொல்கிறாங்க, நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்ஸ் 21 சொல்கிறோம். ஸோ ஆனிசோட்ரோபிக் மெட்டீரியல் டிசைன் பண்ணோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் வந்து இன்ஃபினிட்டியாக தான். ஸோ ஏன் வந்து ஒரு பொருளை நம்ம டிசைன் பண்ணும்போது அது ஆனிசோட்ரோபிக் மெட்டீரியல் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னா, நம்ம ஒரு இன்ஃபினிட்டி இருக்கிற விஷயத்தை எடுத்து ரிசர்ச் பண்ணோம்னா நமக்கு தலை சுத்தம், இன்ஃபினிட்டியாக தான் இருக்கும். அதனால் தான் ஆனிசோட்ரோபிக் மெட்டீரியல் அசியூம் பண்ணாமல் நம்ம இதர் ஐசோட்ரோபிக்கோ ஆர்த்தோட்ரோபிக் மெஷர் பண்ணுறோம். இல்லாட்டி இண்டிபெண்டன்ட் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் பார்த்திங்கன்னா 21 எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் தான் இருக்குது. ஸோ அதை வச்சும் நம்ம இது பண்ணலாம். ஸோ இது மூலிமா என்ன தெரிஞ்சுக்கலாம், ஒரு கம்பேரிட்டிவ் லேர்னிங்கில் ஹோமோஜினியஸ் ஐசோட்ரோபிக் மெட்டீரியலுக்கு 2 இண்டிபெண்டன்ட் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட், ஆர்த்தோட்ரோபிக் மெட்டீரியல் 9 எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட், இண்டிபெண்டன்ட் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட், ஆனிசோபி 21 எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது வந்து ஒவ்வொரு மெட்டீரியலுக்கு எந்த மாதிரி பாய்சன் ரேஷியோ இருக்கும், நம்ம எந்தெந்த மெட்டீரியலாம் ஞாபகம் வச்சுக்கணுன்றது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கார்க். ஸோ கார்க்கு வந்து பாய்சன் ரேஷியோ 0. ஸோ பாய்சன் ரேஷியோ லேட்டர் ஸ்ட்ரெயின் பை லீனியர் ஸ்ட்ரெயின் சொல்லுவோம். ஸோ வந்து லேட்டரல் டைரக்ஷனில் எப்படி ஸ்ட்ரெஸ்ஸோட எஃபெக்ட் என்னன்னு கண்டுபிடிக்கிறது அந்த பாய்சன் ரேஷியோன்ற டேமே உருவாக்கப்பட்டது. பாய்சன் ரேஷியோன்ற டேம் எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு யாரும் இன்டர்வியூவில் கேட்டாங்கன்னா, டு ஃபைண்ட் த லேட்ரல் எஃபெக்ட் ஆஃப் த ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ கார்க்கில் வந்து நமக்கு ஆல்ரெடி ஓ இருக்குது. ஸோ அப்போ கார்க்கில் இருக்க ஓ வந்து நம்ம 0 ஞாபகம் வச்சுக்கலாம். கிளாஸ் கிளாஸ்க்கு வந்து 0.22 0.03. ஸோ கிளாஸ்க்கு வந்து 0.0 வரணும் அப்படின்னு தெரிஞ்சிங்க. அது ரெண்டா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுது பார்த்தீங்கன்னா, கிளாஸில் வந்து ரெண்டு லெட்டரு ரெண்டு வாட்டி ரிப்பீட் ஆகிற லெட்டர் வந்து எஸ். இப்போ கிளாஸில் வந்து நமக்கு பிட்டு வந்து எஸ் தான் பிட்டு. அப்போ 0.02 மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அது பக்கத்தில் 3 வந்து அது வச்சுக்கலாம். ஸோ கிளாஸில் 0.02. ஸோ நாட் டூன்றதுக்கு வந்து எஸ் வந்து ஞாபகம், ரெண்டு எஸ் இருக்குன்னு ஞாபகம். கேஸ்டயன். ஸோ கேஸ்டயனுக்கு வந்து 0.23 to 0.27. ஸோ அது வந்து ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து நமக்கு வந்து எக்ஸாக்டாக ஞாபகம் வச்சுனா 0.25 ஞாபகம் வச்சுக்கலாம். 0.25னா ஃப்ராக்ஷனில் சொன்னால் குவார்ட்டர். கேஸ்டயன்றவன் அவன் ஒரே குவார்ட்டரோட சுற்றிட்டு இருப்பான் அப்படின்னு குவார்ட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். கேஸ்டயன் வந்து 1/4 1/4னா 0.25. 0.25 0.02 வந்து கழிச்சிங்கன்னா 2-3 வரும். நாட் டூ கேட்டிங்கன்னா 27 வரும். எலாஸ்டிக் மெட்டீரியல். ஸோ எலாஸ்டிக் மெட்டீரியலுக்கு வந்து 0.25 to 0.40. எலாஸ்டிக் மெட்டீரியல் வந்து நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுற விஷயம் எலாஸ்டிக் மெட்டீரியல். அப்போ 0.25 to 0.40 அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம். அப்போ வந்து கேஸ்டயனோட இதுலேருந்து தான் ஆரம்பிக்குது, அப்போ 0.40 வரைக்கும் போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம். ஸ்டீல். ஸ்டீல் வந்து 0.27 to 0.33. ஸோ இதில் எப்படின்னா, இதில் வந்து 0.3 தான் ஞாபகம். 0.3 நீங்கள் எப்படி ஞாபகம் அப்படின்னா, டீ ஸ்டீலில் வந்து நமக்கு வந்து எஸ்சிஎல்லாம் விட்டுட்டு டீ ஸ்டீல் நினைக்கும்போது ஸ்டீலில் பார்க்கும்போது டீ அப்படின்னு ஆச்சா 0.3 ஞாபகம் வரும். 0.3 0.03 கழிச்சுனா 0.27 வரும். இன்னொரு 0.03 கூட்டினா 0.33 வரும் ரேஞ்ச் அப்படின்னா. ரப்பர். ரப்பருக்கு வந்து 0.5. ஸோ 0.5 தான் மேக்ஸிமம் வேல்யூ பாய்சன் ரேஷியோ சொல்லுவாங்க. மேக்ஸிமம்ன்றது ரப்பர் தான் வந்து இது அப்படின்வாங்க. ஸோ அதனால் ரப்பர் வந்து நம்ம 0.5 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும்.
ஸோ நமக்கு ரப்பரில் எப்படி 0.5 அப்படின்னு வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரப்பருக்கு லெட்டர் கொடுத்தீங்கன்னா ஆர் யூ பி பிஇஆர், ஸோ ஆறு வருது. ஸோ ஆறில் ஒன்று கழிச்சா 5. ஸோ நம்ம வந்து ரப்பர் வந்து 5 ஞாபகம் வச்சுக்கோம், ரப்பர் வந்து 5 ஞாபகம் வச்சுக்கோம் அப்படின்னு வச்சுட்டா இது வரும். இப்போ நீங்கள் ரப்பர் ஆறு 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 வந்து இருந்தாலுமே வந்து நம்ம 5 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரப்பரை வந்து 5 தொடர்பு, 5 தான் நமக்கு ஃபேமஸான நம்பர் வந்து பஞ்ச பாண்டவர்கள் மகாபாரதத்தில். ஸோ பஞ்ச பாண்டவர் ரப்பர் வந்து 0.5 அப்படின்னா ஹியூமன் டிஷ்யூஸ்க்கு வந்து -1. ஸோ நெகட்டிவ் கடவுள் நம்மளை தயாரிக்கும் போது நம்மளை என்ன பண்ணாரு, நமக்கு வந்து நெகட்டிவ் பாய்சன் ரேஷியோ எஃபெக்டோட டிஷ்யூ கொடுத்து அமைச்சிருக்காரு. ஸோ இதுக்கிறதுலே வந்து பெஸ்ட் டிசைன் வந்து யார் போடுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் உள்ள அத்தனை பொருளும் வந்து பெஸ்ட் டிசைன், நேச்சுராக கிடைக்கக்கூடிய எல்லாமே வந்து பெஸ்ட் டிசைனாக இருக்கும். ஏன்னா அது படைக்கப்படுது கடவுளாலனால அப்படி இருக்கும். ஸோ ஹியூமன் டிஷ்யூக்கு வந்து நெகட்டிவ் பாய்சன் ரேஷியோ மெட்டீரியல் வச்சு இது பண்ணியிருக்காங்க. ஸோ நெகட்டிவ் பாய்சன் ரேஷியோ மெட்டீரியல் அது ஆல்சோ கால்ட் அஸ் டைலேட்டட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மெட்டீரியல் வந்து நம்ம வந்து இப்போ ரீசெண்டாக ரிசர்ச் போயிட்டுருக்கு, அது வந்து டைலேட்டட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அங்கத்தில் இது பண்ணுறாங்க. ராட் ஐயன் அதுக்கு வந்து 0.3. ஸோ அது ஸ்டீலோட தொடர்புடையதை வச்சு ராட் ஐயன்னா கான்கிரீட், கான்கிரீட்க்கு வந்து 0.1 0.2 0.20. ஸோ 0.2 அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கலாம். அது நாட் டூனா கிளாஸு, கான்கிரீட் வந்து வெறும் 2 சொல்லலாம். கான்கிரீட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி 2 ஞாபகம் வச்சுப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சி இருக்கும், 2 இ இருக்கும். ஸோ 0.2 அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி ரம்யா மூலமா நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்னா, எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்டை பற்றியும் பாய்சன் ரேஷியோவும் பற்றி கற்றுக்கிட்டோம். அதனால் ரம்யாவுக்கு நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ.